உலகமே ஒன்று. உலகவாதம் பேசுகிறவர்கள் யாதும் ஒரே யாவர கேள்வி இருக்கிறத விட வேற என்ன தத்துவம் இருக்குன்னு கவர்னர் சொன்னார். உதயநிதி எப்படி அரசியலுக்கு வந்தார்? அவர் தாத்தா அவர் தந்தையினால் வந்தார். அதுக்கு முன்னாடி டெஸ்ஸோ நடத்தும்போது நான்லாம் இவங்களோட பணியாற்றினேன். அப்போ உதயமொழி ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து அந்த பக்கம் போனோம். காலம் உங்களுக்கு பதில் சொல்லணும். நான் அதுக்கு மேலே மற்றவங்க மாதிரி பேச மாட்டேன். எல்லா ஆதாரத்தோடு எல்லாம் பேசுகிறாங்களா? இல்லை, இப்போ கவர்னர் நீங்கள் சந்தித்த விஷயத்தில் ஒரு ஒரு விஷயம் பேச வேண்டியது. தமிழ்நாடு அரசியலை பற்றி அவருடைய ஒப்பீனியன் என்னவா நினச்சிருக்கிறார்? நீங்கள் பேசினது இல்லை, அவர் இங்கே ஏதோ சிக்கல்கள் இருக்கின்றன என்பது மட்டும் அவர் புரிஞ்சிருக்கிறார். அதனால தான் சட்டமன்றத்தில் பேசும்போது அவர் வீரன் வந்தார். முதலமைச்சர் என்ன பண்ணிட்டோம், கவர்னர் நான் சொன்ன வார்த்தைகள் நாங்கள் எழுதி கொடுத்த வார்த்தைகளும் படிக்கணும், இந்த உரையை நாங்கள் ஏற்றுக்கல. அப்போ திமுக தான் அப்போ அதுக்கு துவக்கமாக கையெழுத்து போட்ட ஆட்கள் நாங்கள். அன்றைக்கு நாங்கள்லாம் பாடுபட்டோம் வைகோவுக்காக. இன்றைக்கு நான் வேண்டாத ஆளாக இருக்கோம். காங்கிரஸ் ஏற்கனவே ஆதரித்த பிறகு தான் அந்த புஸ்தகம் வருது. 2003 சாத்தாங்குழு எழுத்தில் ஆதரிக்கிறார். அதுக்கு பிறகு மன்மோகன் சிங்கை திட்டுறாரு. இப்போ மறுபடியும் காங்கிரஸ் ஆதரிக்கிறார். மதிமுக தோக்கும்போது இவ்வளவு இருக்கு ஆதாரங்கள், அவங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னும் ஒன்று உங்களுக்கு காட்டுறதுக்கு நேரில் இவ்வளோ ஃபைல் எடுத்தால் மாதிரி ஃபைலே மாதிரி சொன்னிக்கு யாரில். அப்போ ஃபோனில் கூப்பிடுவாங்க, திட்டுவாங்க. நான் தான் ஃபோன் எடுப்பேன், ஃபோன் எடுக்கிற கூட ஆள் இல்லை, திட்டுவாங்க. கண்டாமல் ஏடா மதிமுக சமாதிக்கு போச்சா, சுடுகாட்டுக்கு போச்சா, இதெல்லாம் வச்சா இல்லை. இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த கட்சிக்கு போகிறார், அந்த கட்சிக்கு போகிறேன். எந்த கட்சியெலாம் எம்எல்ஏ எம்பி ஆகிறேன்? ஈழத்தமிழர் பிரச்சனையா, ஜெயலலிதா வழக்கா, கனிமொழி பிரச்சனையா, ஸ்டாலின் வீட்டில் வேலை செய்யல பிரச்சனையா, பிரச்சனையா, அதுவே நள்ளிரவு கைதியா, இவ்வளவுக்கும் நான் தேவைப்படும். வேறு யாராக இருந்தாங்க வைகோட்டை கேட்டு பார்த்து நீ பேசு, வைகோ மனசாட்சி சொல்லிட்டு பேசு, வந்து மோதிப்பார் பேசுவோம். நான் இழந்தது அதிகம், பெற்றது ஒன்றுமே கிடையாது. இந்த அரசியலால் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஜெயலலிதாட்ட பிரபாகரன் அழைச்சிட்டு போனேன். ஜெயலலிதா அவ்வளவு ஒரு மாதிரி இருந்தால் கூட என்கிட்ட காட்டிக்கிட மாட்டாங்க, ஒரு திறமையே நாள். ஒன்று சொல்கிறேன், கலைஞர் நள்ளிரவு கைது பல பேரை யோசிக்கிறாங்க. நான் ஒருத்தன் தான் மனித உரிமை கமிஷன் போய் அத்தனை போலீஸ்காரங்க சம்மன் பண்ணி அனுப்புனேன். அப்போ ஜெயலலிதா அவர் செய்வாருங்க. கவர்னர் சொன்னார், யாதும் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இன்னைக்கு கூட அது பதிவு போட போகிறேன். அற்புதமான தத்துவம், உலகத்தில் யாரும் சொல்லாத தத்துவம். திருமூலரை படிக்கிற அருமையான ஃபிலாசபி தத்துவங்கள் திருமூலர்னார். தமிழ் ஒரு ஒரு அகண்ட பரந்த விசாலமான இலக்கிய தரவுகளை கொண்டது என்று அவரே சொன்னார், பெருமையாக சொன்னார். திருமூலரில் படிங்க, யாதும் உரையை யாவரும் கேளீர் விட இது என்ன தத்துவம் வேணும். ஏன்னா அந்த அந்த தத்துவம் எல்லாம் உள்ளடங்கியது, கம்யூனிசம் உள்ளடங்கியது, மனித உள்ளடங்கிய பொது உடைமையினுடைய முதல் இதுவே அதுதான். அதுதான் அவர் சொன்னார், மனித அதில் உள்ளடங்கியது, பொது உடைமை அதெல்லாம் விட்டுங்க, மனிதம் உள்ளடங்கியது, உலகமே ஒன்று. உலகவாதம் பேசுகிறவர்கள் யாதும் ஒரே யாவர கேள்விங்கிற விட வேறு என்ன தத்துவம் இருக்குன்னு கவர்னர் சொன்னார். இப்படியாக பல தரவுகளை பேசிகிட்டு இருக்கும்போது அவ்வளோ ரிச் லாங்குவேஜ், அதுதான் செம்மொழிங்கிறோம். இதெல்லாம் தமிழ் இலக்கியத்தில் பேசும்போது, இப்போ தமிழ்நாடு அரசியல் தேர்தல் அரசியலில் பேசும்போது என்ன நான் தான் சொன்னேன், இப்படியா போயிட்டுருக்கு. டெமோக்ரஸி இஸ் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் லிங்கன் சொன்னார். அது நோக்கமே இல்லாமல் ஆயிப்போச்சு. இன்னும் எது எடுத்தாலும் காசு அங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு மேலே நான் பேசக்கூடாது, ஏன்னா அவர் வந்து ஒரு கவர்னர், அவர்கிட்ட அவரும் பேசுகிறதுக்கு ஒரு எல்லை உண்டு, எனக்கும் பேசுகிறதுக்கு உண்டு. இப்போ நான் அதை தாண்டி உங்கள்கிட்ட பேசுகிறேன், அவுட் ஆஃப் அந்த கவர்னர்கிட்ட பேச. இப்போ இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? அரசியல் தரகு வியாபாரிகள் அரசியல் வியாபாரிகள் தான் இருக்காங்க. இப்போ ஈரோடு தேர்தல் நடக்குது, கொள்கையை பேசுகிறேன். நான் சொல்கிறேன், ஈரோடு தேர்தல் நடந்தேன்னா இப்போ பேப்பர்லேயே வருது, ஜூனியர் வரல, அதில் டிட்பிட் வெள்ளி கொலுசு, இந்த வாட்சி டம்ளர், வெள்ளி டம்ளர் ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபா, தட்டு பவுண்டு. எப்போ எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாடு வீடெல்லாம் கட்டிடுவாங்க இல்லையா, அதை கூட்டு வந்து பவுண்டில் கட்டிட்டு அவதாரம் போடுவாங்க. அப்படி மனிதர்களை ஒரு இதில் வர வச்சு ஒரு இடத்துல பட்டியல அடிச்சு அது மாதிரி, அது நியாயமாங்க? இதுதான் ஜனநாயகமா? மனிதம் யாதும் ஒரே யாவரும் கேளீர்ன்னு பேசுகிறீங்களே, இது ஒரு நாகரிக சமுதாயம் செய்கிறதா? நான் சொல்கிறேன், இன்னொன்று எனக்கு வருத்தம், இவிகே இல்லை, நீங்கள் இல்லை, நான் இன்னொன்று சொல்கிறேன், இவிகே சிலங்கோன்
எனக்கு நல்லா தெரியும். அவங்க அப்பா சம்பத்தில் வரிசையில் நான் வந்தவன், அண்ணன் நெடுமாறோட ஈவிகே சம்பத்துடைய புதல்வர். அந்த வேனில் இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலினுடையோ வைகோவுடையோ நிற்கும்போது நான் தப்பாக நினைக்க மாட்டேன். இப்படி கும்பிட்டுட்டு உதயநிதி ஸ்டாலினிட்டையும் கனிமொழிக்கும் பின்னாடி இப்படி நின்றுட்டுருக்கும்போது எங்களுடைய ஒரு காலத்து தலைவராக ஏற்றுக்கொண்ட ஈவிகே சம்பத்துடைய புதல்வர் இப்படி இருக்கிறாரே, மனசில் பட்டது பேசுகிறவர், எவ்வளோ தர்ம சங்கடத்தோடு அவர் நிற்கணும் விரும்பலை, நின்று தான் தீர வேண்டிய கட்டாயம் நிலைமை, எவ்வளோ மன வேதனைப்படுவார் நான் உணர்றேன். ஏன்னா அவர் வெளிப்படையாக பேசுகிறவர். நான் சொல்ல சரியாக இருக்கலாம். புரியுது. கனிமொழி எப்போ அரசியலுக்கு வந்தாங்க? அவர் தந்தையாரால் அரசியலுக்கு வந்தாங்க. உதயநிதி எப்படி அரசியலுக்கு வந்தார்? அவர் தாத்தா அவர் தந்தையினால் வந்தார். அதுக்கு முன்னாடி டெஸ்ஸோ நடத்தும்போது நான்லாம் இவங்களோட பணியாற்றினேன். அப்போ உதயமொழி ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து அந்த பக்கம் போட்டிருப்பாரா? இல்லை, அதுதான் இப்போ அரசியலுக்கு வந்ததே இப்போ தானே. சரி, ஜெயலலிதா வழக்கு மாற்றணும் முரசொலி மாறையிட்ட பொறுப்பு எடுக்கும்போது அப்போது கனிமொழி எங்கே இருந்தாங்க? ஒரு பேப்பராக தான் எடுத்து போட்டிருப்பாங்களா? இப்படி தான் இன்றைக்கி அரசியல். ஒரு இப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த கட்சிக்கு போனாரா அந்த கட்சிக்கு போனார்னு சொல்லுவாங்க. இல்லை, இப்போ இளங்கோவன் உதயநிதி கனிமொழிக்கு மத்தியில் நின்றுட்டு இப்போ எனக்கு மகன மன சங்கடம். என்ன சங்கடம்? ஏன் எங்கள் ஈவிகே சபத்தில் தலைவராக நீ ஏற்றிருக்கவங்க நான் ஈவிகே சபத்தை மதிக்க அண்ணன் நெடுமாறு நாங்களாம் மதிக்கிறேன். ஈவிகே சபத்தோட இருந்தவங்க யாரார் தெரியுமா? அவ்வளவு ஸ்டால்வார்ட்ஸ். அது கடைசியாக நான் நிற்கிறேன் அந்த வரிசையில். அவருடைய புதல்வர் அவ்வளோ பேசுவார், சொல்லின்னு செல்வார். ஈவிகே சம்பத் பேசுனா உலக அரசியல், தமிழ்நாடு அரசியல் புட்டு புட்டு வைப்பார். அவர் ஒரு அரசியல் இருந்திருந்தால் டெல்லியில் அவர் தானே இந்தி திணிக்கக்கூடாதுங்கிறது நேரிட்ட போராடி வாங்க. அண்ணா ஒரு பக்கம் இருந்தாலும் கூட போராடி வாங்கினா அவர் தானே. அதே மாதிரி சமூக நீதிக்கு அவர் தானே போராடினார். அதெல்லாம் மறந்துட்டாங்களா? ஈவிகே சம்பத்தை உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் நான் சொல்கிறேன், தில்லை வில்லாளன் திமுக அவங்களை தெரியுமா? எம்எஸ் வெங்கடாச்சலம் திருச்சிக்காரர் தெரியுமா? அண்ணாவுக்கு நெருக்கமான ஏஎஸ் வேணு காஞ்சிபுரம் ஏஎஸ் வேணும் தெரியுமா? சிற்றரசு தெரியுமா? சின்னராஜ் வேலூர் மாவட்டம், அவரெல்லாம் அமைச்சராக வேண்டியது. இதெல்லாம் இப்போ உதயநிதி கனிமொழி அவங்கக்கிட்ட கேட்குறீங்களா? இல்லை, நான் சொல்கிறேன், இப்படிலாம் திமுகவில் இருந்த தலைவர்கள் தெரியுமா? சிந்தனை செல்வர் தெரியுமா? இப்படி தான் அது அந்த வரிசையில் நான்லாம் அசால்ட்டை நீக்கியிருக்காங்க. காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். சரி, நான் அதுக்கு மேலே மற்றவங்க மாதிரி பேச மாட்டேன். எல்லா ஆதாரத்தோடு எல்லாம் பேசுகிறாரலாம். இல்லை, இப்போ கவர்னர் நீங்கள் சந்தித்த விஷயத்தில் ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்குது. தமிழ்நாடு அரசியலை பற்றி அவருடைய ஒப்பீனியன் என்னவா நினச்சிருக்கிறார்? நீங்கள் பேசினது இல்லை, என்ன அவர் அதை வெளிப்படுத்தலை. நீங்கள் பேசுனது இல்லை, வெளிப்படுத்தலை. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையும் இங்கே அவர் முக ஃபேஸ் லாங்குவேஜில் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் எனக்கு நான் வழக்கறிஞர் இல்லையா, ஒரு 52 வருஷம் நான் அரசியல் இருந்தோம் இல்லையா. நான் என்னை சந்திக்க வராங்கன்னா அவருடைய முகத்தை பார்த்தே புரிஞ்சுக்கல. கவர்னர் அவருடைய ஃபேஸ் லாங்குவேஜ் அவர் ஒன்று வெளிப்படையாக சொல்ல கருத்து சொல்லக்கூடாது இல்லையா, அவர்கள் எங்கிட்ட சொல்லக்கூடாது இல்லையா. கவர்னர்கிட்ட என்ன நினச்சேன்னா இங்கே ஏதோ சிக்கல்கள் இருக்கின்றன என்பது மட்டும் அவர் புரிஞ்சிருக்கிறார். இங்கே ஏதோ ஒரு அரசாங்கத்தில் சிக்கல்கள் இருக்குன்னு. அதனால தான் அவர் சட்டமன்றத்தில் அன்றைக்கு பேசும்போது, நான் சொல்கிறேன் சட்டமன்றத்தில் பேசும்போது அவர் விருன்னு வந்தார் இல்லையா, அதிலேயே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். நான் சொல்கிறேன் கூட அதையே புரிஞ்சிக்கலாமே. நான் சொன்னேன் சட்டமன்றத்தை பற்றி இங்கே சொல்லணும். அதில் கவர்னர் வந்து உரை ஆற்றிட்டார். ஒரு சில சொல்கள் இவங்க சொல்கிறதெல்லாம் செய்யலைங்கிறாங்க. கவர்னர் என்ன சொல்கிறாருன்னா அந்த சொல்களை தவிர்த்து தான் நான் பேசினேன். இவங்க நாங்கள் முதலே கவர்னருக்கு அனுப்பி விட்டோம். அண்ணன் ரெண்டு தரப்பு சொல்கிறேன். நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே நாடாளுமன்ற முறை என்பது பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறையை தான் நம்ம பின்பற்றோம். மே பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜரை வாங்கிறதுக்கு அதுதான் தாய் பாராளுமன்றம். இப்போது கவர்னர் உரையாற்றிட்டார், அதில் பிழை இருக்குதுன்னு நீங்கள் வைங்க, முதலமைச்சருக்கு பிழை இருக்குதுன்னு வைங்க. கவர்னருக்குன்னு அன்றைக்கி அலுவல் நேரம். கவர்னர் உரை முடித்த பிறகு அந்த இடத்துல வேறு யாரும் பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னா அவருடைய பெர்மிஷனோட ஆங்கிலத்தில் படிப்பார். ஒவ்வொரு கவர்னர் ஆங்கிலத்தை படிக்கும்போது அந்த பேரவைத் தலைவருங்கிறாங்க சபாநாயகருங்கிற அந்தந்த மொழியில் அதை தமிழ் அந்தந்த மொழியில் அவங்க பேசுவாங்க. இங்கே தமிழால் தமிழில் அவர் உரையாற்றுவார். இதுதான் இதோடு முடிஞ்சு தேசிய கீதம் பாடுவாங்க, வெளியே வரணும். இவங்க தேசிய கீதம் கவர்னர் போயிட்டார்னா அவர் இருக்கும்போதே நீ எந்திரிச்சு ஒரு தீர்மானத்தை கொண்டு வரக்கூடாது, ஓன் மேலேயும் தப்பு இருக்கு இல்லையா. பேரவைத் தலைவர்களே
எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுங்க. கவர்னர் வெளியே போயிட்டார் தேசிய, நான் ஒரு தீர்மானம் முன்மொழியப் போகிறேன். இன்றைக்கு வந்து அசாதாரண நிலை, எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலை எனக்கு ஒரு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போன பிறகு இந்த தீர்மானத்தை வாசிச்சிருக்கோம். இதுதான் பார்லிமெண்ட் சிஸ்டம், அந்த முறை மாறி இருக்குது. ஆமாம், இது அன்பார்லிமெண்ட் சிஸ்டம். முதலமைச்சர் பே அன்றைக்கு உரையாற்றினது தீர்மானம் நிறைவேற்ற அன்பார்லிமெண்ட் சிஸ்டம். இப்போ அந்த விஷயத்தை மனசில், அது அந்த விஷயத்துலேருந்து ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன், தொடர்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன் நினைக்கிறாரு. எப்படின்னா இந்த மசோதாக்கள்லாம் போய் அங்கே இருக்கு இல்லையா, இந்த இந்த என்ன விளையாட்டு, ஏதோ ரம்மி விளையாட்டு, சிக்கல்கள் இருக்கு இல்லையா, ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று இருக்குது. அதெல்லாம் நான் வெளிப்படையாக அவர்கிட்ட பேசக்கூடாது இல்லையா, அவராக பேசுகிறத கருத்து சொல்லலாம். கவர்னர், கவர்னருக்கு ஒரு எல்லைப்பாடு உண்டு, அதனால் ஹிஸ் எக்ஸலன்சி சொல்கிறோம். நீங்கள் பார்க்க அனுமதி கேட்டீங்களா, அவர் உங்களை வர சொல்லியிருந்தாங்க, அவங்க எல்லாரையும் சந்திக்கிறாங்க, தமிழறிஞர்கள் அதே மாதிரி பல பேர் அழைச்சி அவங்க சந்தித்து பேசுகிறாங்க. நீண்ட நேரம் உங்ககிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை பல விஷயங்கள் தமிழ்நாடு அரசியல் பேசுகிறோம், அகில இந்திய அரசியல் பேசுகிறோம். ஈழப் பிரச்சனை என்னன்னு நான் விளக்குனேன், இந்தியாவின் பாதுகாப்புங்கிறது முக்கியங்கிறது, இந்தியாவின் பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னா ஈழப் பிரச்சனை கவனிக்கணும். இன்னும் பல விஷயங்கள், இலக்கியம், அது மாதிரி. நீங்கள் வந்து பார்லிமெண்ட் ஒரு மத்திய அமைச்சராகவும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்க வேண்டிய நபர் மிஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொன்னதாக சொல்லி தகவல். அதெல்லாம் இங்கே வெளிப்படையாக பல விஷயங்கள் தனிப்பட்ட உள்ள நடந்ததா, என் பெருமைகள் பேசியிருக்கிறாரு, இல்லை என் பெருமைகள்லாம் பேசக்கூடாது. அவர் என்னை மதித்தார், போனேன் பேசினேன், உபசரித்தார், பல விஷயங்கள் என்னை வந்து பல விஷயங்கள் தெரிஞ்சவுடனே என்கிட்ட பேச, வேறு ஒன்றும் அவர் பேசிக்கல, பல வேறு ஒன்றும் பேசிக்கல. அதான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் வேறுபடியாக இருந்திருக்க வேண்டிய பல இப்படியாக இருந்திருக்க வேண்டியவர். நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராக இருந்து என்ன நடந்தது அப்படின்னு கேள்வி வந்ததா இல்லையா, வரலாறு சொல்லும் இல்லையா, மறுமலர்ச்சி திமுக நான் இல்லாமல் மறுமலர்ச்சி திமுகவா, பொன்முத்துராமலிங்க நான் இல்லாமல் மறுமலர்ச்சி. சரி, ஒரு கேள்வி என்னன்னா, இல்லை கேட்குறதே ஒரு கேள்வி எனக்கு என்னென்னா, ஐ அக்யூஸ்டியூன்னு சொல்லிட்டு அக்யூ, இல்லை இல்லை அதுக்கு பிறகு அக்யூஸ். இந்த புத்தகத்தை எழுதுகிறவர் காத்திருநாவுக்கரசு. சரி, ஆமாம், ஏன் மதிமுக பிரிந்தது, என்ன நல்ல மதிக்கக்கூடிய அறிஞர் புத்தகம் வந்து, இந்த புத்தகத்தில் எல்லாமே இருக்குது. அன்றைக்கு 93 நிலவரங்கள் என்ன இருக்குது, இன்றைக்கி வைகோ என்ன பேசுகிறார், அன்னைக்கு என்ன சொல்லப்பட்டது, இந்த புத்தகமே சாட்சி. அதே மாதிரி வைகோ இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கின்ற, இல்லை அதுதான் கேட்க வரேன், இந்த புத்தகம் வெளியிட்டு தான் ஐயா வைகோ இருந்த கேட்டுறேன், நீங்கள் நிறைய இதை பற்றி விளக்கமாக சொல்வீங்கன்னு கேட்குறேன். ஏன்னா கூட நீங்கள் இருந்திருக்கீங்க, நிறைய தெரியும் உங்களுக்கு. மதிமுகவுக்கு நீங்கள் என்ன செய்தீங்கன்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம், தெரியலன்னு நம்ம பேசுவோம். இந்த அதாவது ஒரு பிரதமரை நான் குற்றம் சாட்டுகிறேன், ஈழ இன பிரச்சனையில் நீங்கள் துரோகம் செய்தீர்கள், காங்கிரஸை காங்கிரஸ் என்ன துரோகம் செய்ததுன்னு 100 பேசி, காங்கிரஸ் திமுக திமுக பச்சை துரோகம் செய்தது நடத்தும்போது யார் வரக்கூடாது போன் பண்ணி சொன்னாரு. ஆமா, அதுக்கு முன்னாடி டெஸ்ட் நடக்கும்போது கருணாநிதி அவர்களுக்கு என்னத்துக்கு நடத்தணும் அப்படின்னு கேள்வி கேட்க, இன்னைக்கு இளங்கோவன் கூட போய் நின்னுக்கிட்டு ஓட்டு கேட்கிறாரு, என்னன்னு ஸ்டாலின் தான் எல்லாமும், தளபதி தான் எல்லாமும். நீ தளபதிக்காக இந்த சூழ்நிலை, இந்த புத்தகத்தை படித்தாலே தெரியுமா, இது 1900 இல்ல ஒன்னொரு இல்ல வருஷத்து உங்ககிட்ட இருக்கு, அன்னைக்கு வைகோ பேசுறது என்ன, இன்னைக்கு வைகோ பேசுறது என்ன, எதுக்காக மதிமுக உருவாக்குறது, ஏன் 5 தீ குளிச்சாங்க. இல்லை, இந்த புத்தகம் நான் படிச்சிருக்கிறேன் ஐயா, இதில் வந்து இருக்கிற விடயங்கள் என்னென்னா, முழுக்க முழுக்க வைகோ வந்து இந்த கட்சி திமுக தொடர்ச்சியாக எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது இன்றைக்கி நடந்துருச்சு. இன்றைக்கி வாரிசு அரசியல், வாரிசு அரசியலுக்கு ஒரு வாரிசு அரசியல் வந்துருச்சு. அதுதான் இந்த சொல்ல வராங்க, திராவிட இயக்கம், திராவிட நாடு கோரிக்கையை ஒத்தி வைக்கின்றோம் அண்ணா சொன்னது கூட, மறுமலர்ச்சி திமுக ஆரம்பிக்கப்பட்ட காரணங்கள் அப்படியே இருக்கின்றன. ஆமா, அண்ணா சொன்னால திராவிட இயக்கத்தின் காரணங்கள் அப்படியே இருக்கின்றன. ஆனால் மறுமலர்ச்சி திமுகவை துவக்கிய நிறுவனர்கள், அந்த துவக்க கால நிறுவனம் நான் ஒருத்தன். ஆமா, ஏன்னா அடையார் நடராஜன் வீட்டில் முதன் முதலாக அந்த மினிட் புக்கை ரெக்கார்ட் பண்ணோம், அந்த மினிட் புக் நான் தான் வாங்கிட்டு போகிறேன். வைகோ, பொன்முத்துராமலிங்கம், கண்ணப்பன், எல் கணேசன்,
செஞ்சி ராமச்சந்திரன், திருச்சி செல்வராஜ், மதுராந்தகம் அதுப்பறம் வரார், அப்போ வரல. நான், தங்கவேல், குருநாதன் எம்எல்ஏ, இவங்க தான் கையெழுத்துப்பட்டது முதல்ல. எப்படி அண்ணா வந்து அந்த பவளக்காரத்து தேவராஜ் மனுஷன் திமுகன்னு எழுதினார் இல்லையா, அது மாதிரி முத முதல்ல நடராஜன் வீட்டில் காந்தி நகரில் மூன்றாவது ஆமாம் எழுதி, அப்போ திமுக தான். அப்போ அதுக்கு துவக்கமாக கையெழுத்து போட்ட ஆட்கள் நாங்கள். அன்றைக்கு நாங்கள்லாம் பாடுபட்டோம் வைகோவுக்காக. இன்றைக்கு நான் வேண்டாத ஆளாக இருக்கோம். அஞ்சு பேர் தீக்குளித்தாங்க வைகோவுக்காக. என்ன காரணத்துக்கு தீக்குளித்தாங்க? இப்போ வாரிசு அரசியலை பற்றி தான் பேசி, ஒரே வாரிசு அரசியல் கொடுத்தேன். நான் சொல்கிறேன், வடசென்னை சீட்டு எனக்காக கொடுக்கப்பட்டது ஜெயலலிதா. யாரும் மறக்க சாட்சி மதுராந்தக ஆறுமுகம் இல்லை, செஞ்சி ராமச்சந்திரன் இருக்கிறாரு, மற்றவங்கலாம் இருக்கிறாங்க, கண்ணப்பன், எல்கணேசன். நான் நிற்கக்கூடாதுன்னாரு. வடசென்னையில் ஜெயக்குமாரை இன்னைக்கு அமைச்சராக இருந்தார் இல்லையா, ஸ்பீக்கராக இருந்தார், அவர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு ஜெயலலிதா வேண்டி விரும்பி கொடுக்கணும்னு அந்த சீட்டை கொடுத்தாங்க, மாற்றி மத்திய சென்னை ஜெயக்குமாரை போட்டாங்க, மறுசினிமா. அப்போ என்ன சொன்னார்னா, இவர் சிவகாசிக்கு இவர் கொடுத்துட்டாங்க. முதல்ல சிவகாசியும் வடசென்னை சீட்டு கிடைச்சது. அதுக்கப்புறம் செஞ்சி ராமச்சந்திரன் திண்டிவனமும் தஞ்சாவூர் எல்கணேசனுக்கும் கணேசமூர்த்திக்கு பழனியும் கிடைச்சது. அதுக்கப்புறம் மூணு ரெண்டாவது அப்போ கொடுக்கும்போது நான் ஏன் ஜாதிக்காரங்க ரெண்டு பேர் நிற்க முடியாதுன்னார். யார்? வைகோ. ஜாதிக்காரன் ரெண்டு பேர் நிற்க முடியாதுன்னு சொன்ன வைகோ எப்போ 98 எனக்கு மனமூந்து கொடுத்தாங்க ஜெயலலிதா. மதுசூதனன் கூட அவர் நிற்கிறாரு, ஜெயிச்சு வச்சு கொண்டு வாங்கன்னு சொன்னார். ரெண்டு ஜாதிக்காரன் நிற்க முடியாது, இப்போ மகனே கொண்டு வந்து விட்டார். அதே தேர்தலில் நான் சொல்கிறேன், அதே தேர்தலில் ரெண்டு ஜாதிக்காரங்கன்னாங்க, வன்னியர் சபாபதி மோகன் திடீர்னு எனக்கு கொடுத்த சீட்டை சபா, அவர் வன்னியர் செஞ்சார். அது எப்படி நியாயம்? நேரத்துக்கு ஒரு நியாயமா? நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சா? உங்களுக்காக அந்த வார்த்தையை போட்டிருக்கிறார், வரக்கூடாது. நான் வரக்கூடாது, ஆனால் என்கிட்ட வேலை வாங்குவார். அவர் மனசாட்சிக்கு விட்டு விடியது. அவருக்கு வந்து பைபிள் வாசகங்கள் பிடிக்கும், இயேசுபிரானுடைய வாசகங்கள் பிடிக்கும் வைகோ அவர்கள். ஆமாம், பல கூட்டங்கள் அவர் பேசியிருக்காரு. அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு உதவியாக இருந்தேனா, உங்களுக்கு பாடுபட்டனா, எவ்வளோ அழிஞ்சேன்னு உங்கள் மனசாட்சிக்கை விட்டு விடுகிறேன், எவ்வளோலாம் எனக்கு பண்ணீங்க அனு உங்களுக்கு தெரியும். நான் அன்றைக்கி ஐநா சொல்வேல இப்படியெல்லாம் நடந்தது. இப்போ வந்து இந்த புத்தகம் நீங்கள் காமிச்சிங்க, பிரதமருக்கு வந்து காங்கிரஸ் கட்சியின் துரோகத்தை வந்து தோல் உரிச்ச புத்தகம் தான், நான் குற்றம் சாட்டுகிறேன் தமிழ் ஐக்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். இன்னைக்கு அந்த இளங்கோவன் அவர்கள் கூட நின்றுட்டு பிரச்சாரத்துக்கு வாக்களிக்கணும்னு பேசுறாருல, இந்த அரசியல் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு பதில் வரல. நான் சொல்றேன், இன்னும் சொல்ல, சாத்தாங்குள இடைத்தேர்தல் நடந்தது தெரியுமா, போட்டோல உள்ள இருக்கும்போதே. அப்ப காங்கிரஸ்காரங்க நிற்கும் போது காங்கிரஸ் ஆதரிக்கல வைகோ, அது பிறகு காங்கிரஸ் திட்டினார் இல்லையா, 2009 காங்கிரஸ் திட்டலையா, முள்ளி வைக்கல. அப்போ காங்கிரஸ் எப்போ, நான் சொல்றது போட்டோவில் உள்ள இருக்காரு இல்லையா 2002-3, அப்போ சாத்தாங்குள இடைத்தேர்தல் நடந்த ஞாபகம் இருக்கா? நடந்தது. அப்போ காங்கிரஸ் தான் எங்கள் வேட்பாளரே. அப்போ காங்கிரஸ் ஆதரிச்சார் இல்லையா, அதுக்கப்புறம் 2009 திட்டினார் காங்கிரஸ். அதுக்கு பிறகு அக்யூஸ் புஸ்தமே வருது, இந்த புஸ்தகம் அது காங்கிரஸ் ஏற்கனவே ஆதரிச்ச பிறகு அந்த புஸ்தகம் வருது. 2003-2006 சாத்தாங்குள இடைத்தேர்தல் ஆதரிக்கிறார், அதுக்கு பிறகு மன்மோகன் சிங் திட்டுறாரு, இப்போ மறுபடியும் காங்கிரஸ் ஆதரிக்கிறாரு. இதே வைகோ போட்டோவில் இருக்கும்போது திமுக கலைஞர் அன்னு சொன்னார், பிறகு கலைஞரை எடுத்து 2004 நாடாளுமன்ற தமிழர்களுக்காக இப்படியாக பேசி ஆதரித்து புத்தகம் போடுவார். அதே நேரத்தில் அந்த பக்கம் காங்கிரஸ் கூட கூட்டணியும் வச்சுக்குவார். ஆமாம், நான் சொல்கிறேன், 2003 சாத்தாங்குளம் இடத்துல காங்கிரஸ் ஆதரித்தார், திமுகவை ஆதரித்தார். பிறகு 2004 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆதரித்தார், காங்கிரஸ்காருக்கு பிரச்சாரம் பண்ணார் நாடாளுமன்ற தேர்தலில். இவி கே சிலங்கோனுக்குள்ள பிரச்சாரம் பண்ணார். நான் சொல்கிறேனே, ஆமாம், அது ஏதோ அங்கே இந்த திருச்செங்கூட இங்கே கோபிச்செட்டிப்பாளையமும் எங்கள் இடத்துல பிரச்சாரம் பண்ணார். பிறகு 2006 ஜெயலலிதா கூட்டணிக்கு போகிறாரு, அப்போ காங்கிரஸ் திட்ட ஆரம்பிக்கிறார், திமுகவை திட்ட ஆரம்பிக்கிறார். இப்போ 2009 முள்ளிவாய்க்கால் நேரத்தில் கடுமையாக காங்கிரஸையும் திமுக எடுத்துட்டாரு. முள்ளிவாய்க்கால் நடக்கும்போது நான் திமுகவில் இல்லை. ஆமாம், அதுக்கு பிறகு தான் சேர்றேன், அதை மூலம் சொல்லிடுறேன், நீங்கள் என்ன அன்றைக்கி பேசலையேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட்லாம் சேர்றேன், அப்போது மேலைங்களே குதித்தார். இப்போது திமுக இனிக்குது அவருக்கு, தளபதி ஸ்டாலின் அவர்கள் இனிக்கிறாங்க. இல்லை, ஒரு பக்கம் வந்து பாலச்சந்திரன் தலைவருடைய மகன் பாலச்சந்திரனுடைய அந்த படத்துக்கு மலர் தூவுறாரு, கண்ணீர் அஞ்சலி செய்கிறாரு. அந்த பாலச்சந்திரன் இறந்ததையே மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொன்ன இளங்கோவன் கூட நின்று பேட்டியும் ஆதரவும் கேட்குறாரு, ஜெயிக்கணும் அப்படின்றாரு. இது என்ன முரண்பாடு? நீங்கள் கூட இருந்தீங்க, அதெல்லாம் அவர் மனசாட்சி விட்டுருங்க. நானும் பொன்முத்துராமலிங்கெல்லாம் அவர்லாம் வரணும், நல்லா பேசுகிறாரு, போராளி, ஈழத்தமிழர் பிரச்சனை. பிரபாகர் நான் தான் அறிமுகம், எனக்கு யார் நாலு பேர் நான் பேசுகிறா கேட்க மாட்டாங்க. அவர் நல்லா பேசுகிறார், ஒரு பேச்சாளர், அருமையாக மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்.
ரெண்டாவது போராளி, சிறைக்கு சென்றவர். இப்படிப்பட்ட ஆள் நம்ம பக்கத்து ஊருக்காரு, நல்லா வரட்டும், ஒரு முதலமைச்சர் ஆகணும். நாங்கள் எங்கே தியாகம் பண்ணோம்? எங்களுடைய நேரம், எங்களுடைய இளமை, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய வழக்கறிஞர் தொழில், எங்களுடைய இன்பங்கள், எங்களுடைய நேரமான எங்களுடைய காலங்கள்லாம் அதுக்காக தியாகம் பண்ணோம். அவர் வரணும் முதலமைச்சராகணும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அவர் முதலமைச்சராகணும், ஒரு ஒப்பற்ற தலைவராக டெல்லியிலையும் நாடாளுமன்றத்தில் நல்லா பேசுகிறாருன்னு தான் நினச்சோம். ஆனால் இப்படி ஆகி நாங்களும் எங்களையே அழிச்சிக்கிறது நிலைமையை நாங்கள் நினைக்கிறோம். அதைத்தான் நாங்கள் அவர் நல்லா வரணும்னா நாங்கள் நினச்சோம். அவர் நல்லா வரலைன்னா நாங்கள் இப்போ அதுக்கு பொறுப்பில்லை. பொன்முத்துராமலிங்கனும் நானும் ஆரம்பகட்ட ஆட்கள். ஆனால் அது பயனான ஆட்கள் யார்? கண்ணப்பன் ஒரு தடவை மந்திரி ஆகிட்டார், பொள்ளாச்சி கண்ணப்பன். எல் கணேசன் ஒரு தடவை எம்பி ஆனார். ஒவ்வொரு தடையும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு தடவை எம்பி ஆகிட்டார். செஞ்சி ராமச்சந்திரன் ரெண்டு தடவை மந்திரி ஆனார் வாய்ப்பு. கணேசமூர்த்தி ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. எங்களை போன்ற பொன்முத்துராமலிங்கம் நான் ஆரம்ப கட்டத்தில் அவருக்காக அதுக்குதான் வாராங்க. எங்களையெல்லாம் புறக்கணித்தார் பொன்முத்துராமலிங்கலாம். அன்றைக்கி முதல்ல திமுகவில் நியாயம் கேட்குற கூட்டம் நடத்த முடியாது. ஊர் ஊரோடு திமுகவிலேருந்து இவர் நீக்கிறாங்க இல்லையா. இப்படி இந்த புத்தகம் அவர் தான் வெளியிட்டது. வைகோனே கீழே இருக்கும். இதுக்கு என்ன பதில் சொல்கிறார் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின்? இந்த இதுக்கு வந்து உண்மைக்கு சவுக்கடிந்தால் இவன் பஷீர் எழுதினாப்பில், எனக்கு முரசொலியில் பஷீர் இருந்தாப்பில், கலைஞர் சார்பில், திமுக சார்பில் இந்த இதுக்கு இந்த புத்தகத்துக்கு பதில், இந்த புத்தகத்துக்கு அந்த புத்தகம் பதில், பதில் வைகோ அவர்களுக்கும் பதில். பதில் வேலை பார்த்த புத்தகம் தெரிஞ்சிருக்கும். பஷீரை கேள்விப்பட்டுப்பேன். ஆனால் அதே இதுக்கு வைகோவுடைய உதவியாளர் திவான்னு சே திவான்னு உங்களுக்கு தெரியும். அவர் தான் எழுதி கொடுப்பார். உண்மையின் சவுக்கடி அவர் இந்த இதுக்கு பதில் சொல்றார். இப்படி எல்லாம் நடந்து இப்படி மாதிரி பல புத்தகங்கள் இருக்குது. திமுக பல விஷயம் இருக்கால இப்ப யாரும் பேச முடியாது. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் வந்து கலைஞர் அவர்களே இணையத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும், நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், நீங்கள் முரசொலி ஆரம்பித்த அன்றுன்னு பொய் சொல்லிங்கன்னு ஒரு ஒரு பேசினார் பேசினார் போயிருக்கு இல்லையா, எல்லாம் பொய் சொல்றீங்க. அதை எடுத்து கொடுத்தது இதே திவான். இதே திவான் எழுதியிருக்கார் இல்லையா. இந்த திவானுக்கு இப்போ என்ன, அவருடைய நூல்கள் நாட்டோடு மேக்கப்பட்டுள்ளது. இது தங்கந்தன் அரசு தான் அதுக்கு பொறுப்பு, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் வெளியே நிற்கிறேன். ஏ இதுதான் திமுகவுக்கு இவங்களுக்கு ஏன் திமுக திட்டுவாங்க. திமுகவுக்கு நான் எதிர்க்கட்சியாக இருப்போம், திமுகவில் இருக்கலாம், ஆளுங்கட்சியாக நான் இருக்க முடியாது. இவங்களுக்கு தேவைக்கு நான் பயன்படுவேன். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், மதிமுக காரங்க என்கிட்ட வச்சுக்கிடாதுங்க. உங்களுக்கு நீங்கள் இப்போ மதிமுக இப்போ இன்னைக்குள்ள பையங்க இருந்தீங்களா, அது மதிமுகவுக்கு செஞ்ச பணிகள் இவ்வளோ என்ன செய்தார், என்ன செய்தார்னு அதை கேட்கலாம். அடிக்கடி என்ன செய்தார் அவர் மதிமுக, அவர் என்ன பேசிட்டு இருக்கிறாரு, இதுதான் சொல்ல வராங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சரி ரெண்டு பேர் தான் இருக்கு சீனியர். நீங்க இப்ப இருக்கிறதுல ஒண்ணு வைகோ ஒன்னு சொல்ற வைகோ இல்ல, நீங்க சொல்லணும் இல்ல. பிரபாகரன் எப்படி அவருக்கு அறிமுகமாச்சு இல்ல, அதுதான் கேட்க வரேன். நான் அவரை பத்தி மாமனிதர்னு ஒரு படம் வந்தது சொல்ல, எனக்கு என்னன்னா கேள்வி ரெண்டு முறை உங்களை இடைமறிச்சுதான். அதுதான் அதுல வந்து என்னன்றது, அவர் சிறைச்சாலைக்கு போகும்போது தலைவரை பார்க்க போகும்போது நீங்களும் கே எஸ் ராதாகிருஷ்ணனும் உடன் வந்தார். நான் அழைச்சிட்டு போறேன் இல்ல. இதான் கேள்வி என்னன்னா, அவருக்கு தலைவரை தெரிஞ்சு உங்களை அழைச்சிட்டு போறாரு அறிமுகப்படுத்த, நீங்க தலைவரை தெரிஞ்சு அவர் அறிமுகப்படுத்த சொல்லிடுறேன். என்கிட்ட சொல்றாரு டெல்லியில இருந்து வரும் பார்லிமெண்ட் பிரபாகரனை பார்க்கணும்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி பார்க்கல. அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, அவர் நாடாளுமன்ற தேர்தலில் ராஜ்யசபா தேர்தல் வருது 82 கட்டத்தில். அப்போ தான் பாண்டி பஜார் சம்பவம் அதுக்கு முன்னாடி நடக்குது. அப்போது அவருக்கு திமுகவில் ரெண்டு வேட்பாளர் போட்டாங்க, ஆற்காடு வீராசாமியும் போட்டாங்க, இவரையும் போட்டாங்க. ஆற்காடு வீராசாமியும் ஓரளவு அந்த ஓட்டுகளை எம்எல்ஏ ஓட்டுகளை 33 ஓட்டு வாங்கினா ஒரு எம்பி ஆகலாம். இவருக்கு ஓட்டு பற்றாக்குறை ஆகிப்பச்சு. அப்போ நான் திமுகவில் இல்லை, நெடுமாறனோட இருக்கிறேன். பிறகு நெடுமாறன் அன்றைக்கு 16 கட்சி கூட்டணின்னு ஒரு கூட்டணி வந்து ஒரு கிட்டத்தட்ட லோக்தல் சட்டநாதக்கரையாலலாம் அதில் இருந்தார். 14 எம்எல்ஏ 15 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அது அப்படியே சிங்கிள் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு, அதோடைய வேல்யூ அதிகம், ஒரே ஓட்டு போடணும், அது வேல்யூ அதிகம். அப்போ தங்கபாலும் களத்தில் நிற்கிறார் போட்டியில். அந்த தேர்தல் நடந்த ராஜ்யசபா தேர்தல் கோட்டையில். அப்போ நான் அப்போது வைகோவுக்கும் நெடுமாறனும் தெரியாது. அவர் திமுக எதிர்ப்பில் வந்தவர். ஈவிகே சம்பத் அவர் வந்து அண்ணாவை அழைச்சிட்டு போய் அண்ணாமலை பல்கலைக்கழக சாஸ்திரிகாலில் கூட்டம் நடத்தும். அவரும் பண்டுட்டி ராமச்சந்திரனும் எஸ்டி சோமசுந்தரம் அவங்க தான் மாணவர் அமைப்பில் அன்றைக்கி தலைவராக இருந்தாங்க, எஸ்டி சோமசுந்தரம். அதே மாதிரி ஹோம்லேண்டுக்கு 3000 ரூபா அன்னைக்கு ஆங்கில பத்திரிகைகளை கொடுத்து சாஸ்திரிகால முத முதல்ல கூட்டம் நடந்தது. அவர் திமுகலேருந்து வந்தவர், சம்பத்து பிரியும்போது வந்தவர். அதனால் திமுக மேலே எதிர்ப்பு அரசியல். அவரை சரி பண்ணி பேசுகிறேன். அவரோட நான் இருக்கிறேன், காமராஜர் காலத்தில் அவரோட இருக்கேன். அவர் ஓட்டு போட்டதுனால 2000 ராஜேஷ் போனார். மதிமுக துவக்கும்போது
இவ்வளவு இருக்குது ஆதாரங்கள். அவங்களுக்கு சொல்லிடுறேன், இன்னும் ஒன்று ஒன்று உங்களுக்கு காட்டுறதுக்கு நேரில், இவ்வளோ ஃபைல் எடுத்தால் மாதிமுக ஃபைலே மாதிமுக இருக்குது. இவ்வளோ நான் என்ன பண்ணேன், வைகோக்கு என்ன பண்ணேன், இவ்வளோ பத்திரிக்கை செய்த ஆதாரங்களுக்கு. எல்லாத்துக்கும் போக 96 தேர்தலில் நான் தான் அதிகமாக ஓட்டு வாங்குறேன். வைகோ விளாத்திக்குளத்தில் நிற்கிறாரு, சங்கரங்குளத்தில் 3 பேர் தான் டெபாசிட், சங்கரங்குளத்தில் தங்கவேல் அவர் 28,000 29,000, நான் 32,000 33,000 ஓட்டு வாங்குறேன் கோவில்பட்டியில். அது பிறகு எனக்கு வாய்ப்பே தரல, இந்த 98 கொடுத்த வாய்ப்பே. அது பிறகு தங்கவேல் கொடுத்தாங்க. பிறகு நான் வந்து வழக்கறிஞர் தொழில் பார்த்துட்டேன். அப்போ கண்ணை என்ன தலைமைநிலை செயலாளர் தான் ஆஃபீஸை பார்த்து, அவர் ஊரை பார்த்து போயிட்டார், தோத்த உடனே எல்லோரும் போயிட்டாங்க. அப்போ தானும் வீட்டில் தான் கொஞ்சம் நாள் ஆஃபீஸ் இருந்தது இந்த ராஜானா. நான் தான் டெய்லி ஆஃபீஸுக்கு போவேன். அப்போது திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, எப்போ 96. அப்போது ஃபோனில் கூப்பிடுவாங்க, திட்டுவாங்க, நான் தான் ஃபோன் எடுப்பேன், ஃபோன் எடுக்கிற கூட ஆள் இல்லை, திட்டுவான் கண்டாமனே, ஏடா மதிமுக சமாதிக்கு போயிடுச்சா, சுடுகாட்டுக்கு போயிடுச்சா, இதெல்லாம் நான் கேட்பேன். இதெல்லாம் இவங்களுக்கு தெரியணும். அப்போ இவங்களாம் பிறந்திருக்க மாட்டாங்க. அப்போ நான் தான் ஆஃபீஸில் நடத்துகிறேன். பல தடவை பல இடங்களில் எனக்கு பெரிய உதவியாக அருமை சகோ ராதாகிருஷ்ணனுக்கா தன்னுடைய வழக்கறிஞர் சொல்லிவிட்டு காலையில் ஈவினிங் மார்னிங் ஈவினிங் நான் தான் ஈவினிங் ஆஃபீஸில் உட்கார். இவங்களுக்கு இந்த உதவிகளுக்கு எதாவது தெரியுமா, இன்றைக்கி நேரத்துக்கு இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. அதுவும் ராஜ்யசபாக அனுப்புனது, அது போக முழு நேரம் ஆஃபீஸில் இருந்தேன். ஒரு சென்னையில் ஒரு மனிதன் வாழ்னா எவ்வளோ செலவாகும், என்னுடைய வாழ்க்கை தரம் நிறைய செலவாகும். வழக்கத்தில் நீங்கள் நிறைய 96 தோத்தவும் 95 96 தேர்தல் காலத்துலேருந்து விட்டுட்டேன், தோத்தச்சு. இனிமேல் நம்ம கூட இருப்போம், அவர் கூட எல்லோரும் போயிட்டாங்க. ஆஃபீஸில் யாருமே வர்றது கிடையாது. இந்த ருத்ரன் ஒருத்தர் இருப்பான், பிறகு மோகன்தாஸ் இருப்பான், நாங்கள் 3 பேர் தான் இருப்போம். தோத்த நேரத்தை யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. பிறகு நான் தான் ஆஃபீஸில் உட்காந்து செஞ்சுட்டு போய் கண்ணப்பா எப்பமா வருவார். அப்புறம் கண்ணப்பன் கூட சென்னையில் கூடியிருந்தார், பொள்ளாச்சிக்கு போயிட்டார், இனிமேல் ஒன்றும் சரியில்லைன்னு போயிட்டார், எல்லாம் போயிட்டாங்க. எப்போ வர்றப்போது வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்புறம் பொன்முத்துராமலிங்கம் போய் வெளியே போயிட்டார். இப்படி இருந்தால் முழு நேரம் ஆஃபீஸில் உட்காந்து காலையில் 1 மணி வரைக்கும், அப்புறம் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு, அப்புறம் 3-4 மணி பிறகும் போய் ஒரு 7 மணி, ஏன்னா அங்கே இருந்தால் தான் தைரியம் வரும். இல்லை, தலைவரை வந்து சிறைக்கு அழைச்சிட்டு போனது நீங்களா, அல்லது வந்து அவர் உங்களை அழைச்சிட்டு போனாரா? என்ன சொல்ல, அவர் பார்லிமெண்ட் இருக்காருங்க, பாண்டிபிஜார் கேஸு நான் நடத்துகிறேங்க. அப்போது என்கிட்ட வந்து அதுக்குள்ள ராஜ்யசபா நின்று ஜெயிச்சுட்டா நல்ல நட்பாய்ச்சிருந்தேன், நெடுபாடுனால நான் பார்க்கணும், நான் ஊர்லேருந்து வரேன், ராமநாதபுரம் மாநாட்டுக்கு போகணும், சத்யேந்திரன் நடத்துகிறேன், ஈழ விடுதலை, அதுபடி அவர் பிரபாகரன் சந்திச்சு போன ஏற்பாடு பண்ணுங்க ஆன்னு சொல்லி நான் வந்து போயிட்டு அவரை அழைச்சிட்டு வந்து சென்னை மாதிரி முதல் நாள் வந்து தம்பிகிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி வைகோ பார்க்கணுங்கிறாரு, நான் சொல்கிறேன்னா ஒரு வாரம் கழித்து வேணால் அவரை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி, அவர் வந்து கைதியானது மே மாதம் எல்லாம் கைதியானார். அவர் போய் கூட்டு போய் காட்டுறது ஜூலையோ ஆகஸ்டோ என் நினைவு 1982 நே தேதி என்கிட்ட இருக்குது, இந்த இதுக்குள்ளே இருக்குது, கூட்டு போனால இதில் தேதி இருக்குது. இவ்வளவு அவருக்கு மதிமுக செஞ்ச கத்தை நான் போட்டால் ஒருத்தரும் பதில் சொல்ல முடியாது. எல்லாம் ஆதாரத்தோடு பேசுவேன். நேற்று ஒரு 2001 பிறகு பிறந்தவங்களாம் நீ என்கிட்ட வந்து பேசுகிறதா? நான் அவ்வளோ ஆதாரம், நியூஸ் பேப்பர் கட்டி வைகோ கடிதங்களாக இருக்குது. நான் போட்டால் அவருக்கு இந்த இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன், 5% தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப மோசமாக போகும், நீ பேசலாம். ஏன்னா இதெல்லாம் தெரியாமல் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. இல்லை இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த கட்சிக்கு போகிறா அந்த கட்சிக்கு போகிறா, எந்த கட்சியெலாம் எம்எல்ஏ எம்பி ஆகணும்னா என் சுயமரியாதை ஏன் முதுகு, நான் தான் சொரியணும், நீ சொரியக்கூடாது. ஈழத்தமிழர் பிரச்சனையா, ஜெயலலிதா வழக்கா, கனிமொழி பிரச்சனையா, ஸ்டாலின் வீட்டில் வேலைச்சேரியில் பிரச்சனையா, அதுவே நள்ளிரவு கைதியா, இவ்வளவுக்கும் நான் தேவைப்படும், வேறு யாரும் சாதிக்கும் இன்றைக்கு சாதிக்க. அதே மாதிரி வைகோவுக்கு 96 தோத்துட்டாரா, எல்லோரும் விட்டு போயிட்டாங்களா, யார் இருக்கிறது, யார் பார்க்குறது, அமைப்பு ரீதியாக யார் பார்க்குறது, அதே மாதிரி பல்வேறு கட்சி நிர்வாகத்தில் செய்ய வேண்டிய பணிகள் யாருமே வரமாட்டாங்க, கட்சிக்காரன் வருவான், அவனுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது பேசணும், இவ்வளவு நான் ஆறுதல் படுத்தி நான் தான் இருந்தேன். வேறு யாராக இருந்தாங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன்னு உங்கள் மனசாட்சி தெரியும். நான் இதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. அதுக்கு மேலே பேச இந்த அவ்வளவு நான் புஸ்தகம் தான் போடணும், எல்லாருக்கும் போட்டால் ரொம்ப அசிங்கமாயிரும். இவ்வளோ அதை பற்றியான செய்திகள் இவ்வளவு ஃபைலு, நான் சும்மா பேச மாட்டேன். இந்த புத்தகங்களை தொகுத்து நீங்க புத்தகமா போட்டீங்கன்னா இருக்கு, என்கிட்ட பேசாத உங்களுக்கு முட்டாப்பு, உங்களுக்கு என்னன்னா தெரியும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டு இதயத்தில் எழுதுவானா எழுதான்னு பேசுறீங்களா? வைகோட்ட கேட்டு பார்த்து நீ பேசு, வைகோ மனசாட்சி சொல்லிட்டு பேசு, வந்து மோதிப்பாரு பேசுவோம். நான் இழந்தது அதிகம், பெற்றது ஒன்றுமே கிடையாது இந்த அரசியலால். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், உங்கள் நேரத்துக்கு பதவி வேணா காலை நக்குவீங்க, உங்கள் மேலே நான் நக்க மாட்டேன். நேற்று ஒரு பேச்சு பேசுவீங்க, இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவீங்க.
பதவி வேணும்னா பதவி விட்டா அது தக்க நீங்க செய்வீங்க. வாரிசு அரசியல் கூடாதுன்னு ஆரம்பிச்சீங்க. அந்த புத்தகமே ஒன்று அன்னைக்கு வந்து அவர் அந்த காலகட்டத்தில் தான் அப்போ நம்ம வந்து நிற்கிறோம் பத்திரிகையாளராக. அந்த தீக்குளிச்சவங்களுடைய அந்த இடுகாட்டில் எல்லாம் பேசின புத்தகங்கள் இருக்கு இல்லையா. இது பல விஷயங்கள் இருக்கு சொன்னால் நாய் போகும். என்கிட்ட வச்சுக்கிடாதுங்க. நான் பிரபாகர் கூட இருந்தவன், சம்பத்தோடு இருந்தவன், காமராஜரோட வந்துடுவேன், எம்ஜிஆர் வக்கீல் சார்னு கூப்பிடுவார், இந்திரா காந்தி நல்லா தெரியும். ஜெயலலிதாட்ட பிரபாகரன் அழைச்சிட்டு போனவேன். ஜெயலலிதா அவ்வளவு ஒரு மாதிரி இருந்தாலும் கூட என்கிட்ட காட்டிக்கிட மாட்டாங்க. ஒரு திறமையான ஆள். ஒன்று சொல்கிறேன், கலைஞர் நள்ளிரவு கைது பல பேரை யோசிக்கிறாங்க. நான் ஒருத்தன் தான் மனித உரிமை கமிஷன் போய் அத்தனை போலீஸ்காரங்க சம்மன் பண்ணி அனுப்பினேன். அப்போது ஜெயலலிதா அவர் செய்வாருங்க. இதை கரெக்டாக சொன்னது உண்மை. அந்த அம்மா சொன்னது உண்மை. அப்போ அப்போ வடசென் சீட்டு இதுக்காகவே எனக்கு கொடுத்தது இந்த வைகோ கெடுத்தாங்க. நான் அன்னைக்கு 97 எம்பி ஆகிருக்குங்க. எனக்கு என்ன தகுதி இல்லை. இவர் ஏன் எனக்கு என்ன சரி தகுதி இருக்குது. ஏன் உங்களுக்கு வைகோ தொடர்ச்சியாக இப்படி செய்தார் அது பதில் இது வரைக்கும் சொல்லமா. என்ன காரணம் அதான் சொல்றேன். இதான் அதுலேயே ஒரே ஜாதிக்கார ரெண்டு பேர் நிற்கக்கூடாதுன்னா ஒரு மகனையும் வந்துப்பட்ட அதே ரெண்டு ஜாதிக்கார வன்னியர் படையாச்சி நினைச்சது நிற்கட்டும் தரமா செஞ்சு நிற்க சபாபதி மண் கொடுத்த 97 அப்படின்னா உங்ககிட்ட என்ன இருக்குது ஒரு நியாயம் இருக்குது. நீ பைபிள் வாசகங்களை படிக்கிற நல்லா படி. இயேசு பிரான் நான் பிரபாகரன் அந்த இப்போ தான் அதை மாற்றிக்கிட்டேன். அந்த உடலை வச்ச இடத்துக்கு நேராக ஜீசஸ் கிரைஸ்டுடைய பேலையில் வச்சுருக்காங்க. அங்கே போகும்போதெல்லாம் அங்கே முள்ளி வாய்க்காலுக்கும் அதையும் பார்க்க போவேன். பார்த்து போ ஒரு 5 நிமிஷம் அமைதியாக அங்கே எடுத்துவிடேன். நான் ஒரு நாள் கூட அந்த பேலையை பார்த்து ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கார் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. நான் அதனால் என் வீட்டில் பைபிள் இருக்குது, குரான் இருக்குது, கீதை இருக்குது. நான் வைணவம் தான், வைணவம் கூட நான் மறக்க மாட்டேன். நான் தெலுங்கு பேசுகிற தமிழன் தான், மறக்க மாட்டேன். ஏன்னா இவ்வளவு விஷயங்களுக்கு நான் எடுத்து போட்டால் யாரும் பதில் சொல்ல முடியாது.